ஓம் தத்புரு வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த சூரிய பகவான் சந்திர பகவானுடைய ஆதிபத்தியம் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்துல அல்லது எந்த ராசியில் இருந்தால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அல்லது செவ்வாய் பகவான் சாதகமாக இருந்ததுன்னா சந்தோஷமான அமைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே செவ்வாய் பகவான் பாதகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் அல்லது கஷ்டங்கள் ஏற்படும் அந்த இருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமையான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு முழுமையாக அப்படிங்கிறத விட தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் செவ்வாய் பகவான் அதாவது நவ கிரகங்களில் வந்து பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது நவ கிரகங்களிலேயே பூமி காரக என்றும் சகோதர காரகர் என்றும் வாகனாதிபதி என்றும் சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறத விட பொதுவாகவே செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்தால் மேன்மையான நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறது பொதுவான விதி அதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருந்தாலும் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்தால் கூட மகர செவ்வாய்க்கு நிகர செவ்வாய் இல்லை என்று சொல்லக்கூடிய உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு நிச்சயமா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நிச்சயம் மேன்மை அப்படிங்கிற விஷயத்தை அல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லது அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்க முடியும் உறுதியாகவே நம்பலாம் பொதுவாகவே செவ்வாய் பகவான் நெருப்புக்கு அதிபதியாக இருக்கிறதுனால வேகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சாதாரணமாகவே சுறுசுறுப்பா இருப்பாங்க இல்லையா அஞ்சு வயசில் சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா ஆச்சரியப்பெறுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஐம்பது வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களை பார்க்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் சாதகமாக இருந்துகிட்ருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து செய்யக்கூடிய பணிகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அதற்கான அமைப்பு எந்த ஜாதகருக்கு இருக்குதோ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக பூமிகாரகர் என்றும் சகோதர காரகர் என்றும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா வைங்களே அவங்களுக்கு சகோதரர் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத விட அந்த சகோதரர் மூலமாக சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமான சந்தோஷமான வகையில் உறவுகள் நீடிச்சுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் விவேகத்தோடு செயல்படுறோம் அப்படிங்கிறத விட வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சிறப்புக்கள் இருந்து இந்த செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய ஆதிபத்தியமாக எந்த லக்கணம் எந்த ராசியாக இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய திசா காலம் வரும் பொழுது அந்த திசா காலம் அப்படிங்கிறது ஏழு வருஷம்தான் இந்த ஏழு வருடம் இருக்கக்கூடிய செவ்வாய் திசை வந்து எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களையும் நம்ப முடியாத நல் மாற்றங்களையும் ஏமாற்றமே இல்லாத மிக

வாடகை வீடாகவே இருந்தால் கூட அது வளமான நலமான யோகமான வீடாக அமைவதற்கு செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழு வருடம் மட்டுமே வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய காலங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னா பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வேல் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் வேல் வழிபாடு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துட்டு அப்படின்னா நிறைய நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டியது இருக்கும் உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி அல்லது அதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை கிழம நாளில் முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட முருகப்பெருமனுடைய முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறத விட முருகப்பெருமனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வந்த வினையும் தீர்க்கக்கூடியது வல் வினையும் தீர்க்கக்கூடியது எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமனுடைய வேல் மூலமாக மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய ஆழம் விழுதாக மிகப்பெரிய ஒரு பிரபல்யமாக நீங்கள் வர முடியும் நிச்சயிக்கப்பட்ட மிகப்பெரிய தீர்க்கமான உண்மை அந்த வகையில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தது வழிபாடு வச்சுக்கலாம் அதுவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதகமாக அதற்கும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை செவ்வாய்க்கிழமை வெறுமனே முருகப்பெருமானுடைய வழிபாடு விட அந்த முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வழிபாடு சிறப்பாக இருக்கோம் அந்த வேல் கூட வந்து ஒரு சிறிய அளவில் ஒரு ஜான் வரக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூர்லேயோ அல்லது பழனி மலையிலேயோ பழம் நீ என்று சொல்லப்படுகிற காலங்காலமாக மருவி அது பழனி என்று சொல்லப்படுகிற அந்த இருந்து நீங்கள் வந்து அந்த பழனி மலையிலிருந்து ஒரு ஜான் அளவுக்கு ஒரு வேல் வாங்கி வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு ஒரு ஜான் அப்படிங்கிறது ஒரு அளவு தான் இருந்துகிட்ருக்கோம் சின்ன வேலை இருந்துகிட்ருக்கோம் அந்த வேலை உங்களுடைய பூஜை அறையில் வச்சு செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த வேலை சுத்தப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மோதிர விரலாலேயோ சுண்டு விரலாலேயோ போட்டு வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா போதும் அந்த வேலை பார்த்து அது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்துக்கிட்ருக்குது யாராக இருந்தாலும் ஏன்னா யாராக இருந்தாலும் செவ்வாய் தசை அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டுருக்கும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருந்துகிட்ருக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசையே வாராத காலமாக இருந்தால் கூட செவ்வாய் புத்தி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் புத்தி மற்றும் அந்தரம் வரும் அந்த மாதிரியான நேரங்களில் கூட நீங்கள் திடீர் முன்னேற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான முருக பெருமானுடைய வழிபாடு அதற்கூட வேல் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ரொம்ப கடுமையாக இருந்து பாதை இருந்தது அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமனுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் இன்னும் உங்களுக்கு பூமி சொந்த வீடு அமையணும் ஆடம்பரமான வாகனம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் உங்களுடைய நல்ல நிலைமையில் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் இல்லாமல் பாதகமாக இருந்தால் கூட இந்த செவ்வாய் பகவான் வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு வாகன ஓட்டுநராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஓட்டுநராக போனால் கூட அதில் வந்து சுகமான இதமான நல் அனுபவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் அதுவே இந்த மாதிரி வாடகை காருக்கு வாகன ஓட்டுநராக போன மாதிரி இருந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் சொந்த கார் வாங்கக்கூடிய சொந்த வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எதனால் வரும் அப்படின்னா இந்த மாதிரியான வேல் வழிபாடு முருகப்பெருமனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஒரு பூமி வாங்குறது அல்லது வந்து பொதுவாகவே ஒரு வாகனம் வாங்குறது இதுவெல்லாம் செவ்வாய் பகவானுடைய ஹோரையில் வாங்கும்பொழுது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்று செவ்வாதசை வரும்போது நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் இதே வழிபாடு தான் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானுடைய திசா புத்தி திசா வரக்கூடிய காலங்கள் இல்லாமல் இருந்தால் கூட செவ்வாய் பகவானுடைய புத்தி அல்லது அந்தரம் அப்படிங்கிறது எந்த ஜாதகமாக இருந்தாலும் நிச்சயமாக வரும் அந்த ஜாதகர் இந்த மாதிரி வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாயே இருந்தால் கூட மிகப்பெரிய அம்ச அம்சமான மிகப்பெரிய அதிகார யோகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் उंगल राजयोगम डॉक्टर के राम